ஹரஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா ஒரு முறை சென்னையை எடுத்த வானகரம்ங்கிற இடத்துல சாதுர் மாசிய விரதம் அனுஷ்டிச்சிருந்தார் அப்போது ஒரு பக்தர் தினமும் அவரை தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வச்சுருந்தார் ஒரு நாள் சாயங்காலம் பெரியவா சந்நிதியில் ஒரு பெண் கொஞ்சம் தள்ளி உக்காந்துட்டு ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருந்தா பெரியவா வழக்கம் போல் தரிசனத்துக்கு வந்திருந்த அந்த பக்தரை கூப்பிட்டு அந்த பெண் சியாமலா தண்டகம் சொல்லின்னு இருக்காளான்னு கேளு அப்படின்னார் அந்த பக்தர் போய் கேட்டப்போ அந்த பெண்ணும் ஆமாம்னு சொன்னான் உடனே பெரியவா அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி முடித்ததும் சுவாமி சந்நிதிக்கு போய் அங்கே சௌந்தரிய லஹரி சொல்ல சொல்லுனார் அவளும் பெரியவா சொன்ன மாதிரியே சுவாமி சந்நிதியில் சௌந்தரிய லகரி சொன்னான் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே பெரியவா பூஜைக்கு வந்தார் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை கூப்பிட்டு நீ யாரோட வந்திருக்க அப்படின்னு கேட்டார் அவள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு வந்த சொன்னான் இப்போ அவள் இருக்காளா நாழி ஆயிடுத்துன்னு அவள் எல்லாரும் கிளம்பி போயிட்டா பெரியவா அப்படின்னா அதை கேட்டுண்ட பெரியவா பூஜைக்கு நேரமானதுனால பூஜை பண்ண போயிட்டார் பூஜை முடிஞ்சதும் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறச்சே அந்த பெண்ணை கூப்பிட்டு நாற்பத்தஞ்சு நாளைக்கு துளசி மாடத்துக்கு நெய் விளக்கு ஏற்றி பிரதட்சிணம் வான்னு உத்தரவிட்டார் அதுக்கப்புறம் அங்கே தரிசனத்துக்கு வந்திருந்த ஒரு ஜமீன்தார்கிட்ட இந்த பெண்ணை அவ வீட்டில் பத்திரமா கொண்டு விட்டுடுனார் அவரும் அப்படியே பண்ணினார் ஒன்றரை மாசம் கழித்து ஒரு நாள் அந்த பெண் கணவரோட வந்திருந்தா அந்த பெண் இந்த பக்தரை பார்த்ததும் இதே மாமாதான்னு சொல்லிட்டு தன்னோட கணவனுக்கு அறிமுகம் பண்ணி வச்சா அந்த பெண்ணோட வேண்டுகோளுக்கு ஏற்ப அந்த பக்தர் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் அவளோட கணவருக்கு எடுத்து சொன்னார் கடைசியில் அந்த பெண் நாங்கள் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தோம் எனக்கும் நல்ல காலம் ஏங்கி ஏங்கிதான் பெரியவா தரிசனத்துக்கு வந்தேன் அவர் அனுகிரகந்தான் இன்னைக்கு அவரோட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு உருக்கத்தோடு சொன்னான் பெரியவாலை நம்பி வாழற எல்லாருக்கும் அவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்குறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை மகா பெரிவா அருள் வாக்கு ஒரு கையால் கடவுளின் திருவடியை பிடித்து கொள்ளுங்கள் இன்னொரு கையால் உலக வாழ்வில் செயலாற்றுங்கள் பணத்தை தேடி அலைந்து திரியாதீர்கள் கடவுளின் திருநாமத்தை சொல்லி வழிபடுவதே மேலான இன்பம் ஒரு சிறு புல்லை கூட நம்மளால் படைக்க முடியாது அப்படிப்பட்ட நமக்கு உணவும் உடையும் கொடுக்குற கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அது நம்மளோட கடமை தர்மம் பண்ணுறத அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடக்கூடாது வாழ்வு நிலையற்றதுங்கிறத மறக்கவே கூடாது இன்னொருத்தருக்கு உபதேசித்து திருத்தறதுக்கு முன்னாடி நாம் தப்பு செய்யாமல் சரியான பாதையில் வாழ கற்றுக்கணும் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर कामकोटी शंकर